ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். நான் உங்கள் தியாகு. இது தியா, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். ஸோ இது நம்ம டெடி விலாக்ஸ் சேனல். ஸோ இன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ வந்தோம், இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். ஸோ ரொம்ப பசி எடுக்குது, ஏதோ ஒன்று சாப்பிட்லான்னு நினச்சோம். ஸோ வீட்டில் பார்த்தா ஒன்றுமே இல்லை செய்யறதுக்கு. ஸோ வெளியில் போய் சாப்பிட்லான்னு எனக்கு பிளான் போட்டிருக்கோம், நானும் திவ்யாவும். இல்லைன்னா பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்லேயே சாப்பிட்றலான்னு இருக்கோம். ஸோ என்ன வாங்கலாம் திவ்யா? இன்னைக்கு என்ன போய் வாங்க போகிறோம்? பானிபூரி. பானிபூரியா? பானிபூரி இருக்குமா தெரியலையே கடை. ஷவர்மா. ஷவர்மா? ஆமா கரெக்ட், ஷவர்மா நாங்க சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திவ்யா ஷவர்மா கேட்டிருக்கா. ஸோ மேக்ஸிமம் நம்ம போய் ஷவர்மா எங்க இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஷவர்மா இருந்துச்சுன்னா ஷவர்மா வாங்கிட்டு வந்துட்டு திவ்யாவை சாப்பிட வைக்கலாம். ஷவர்மா வேணுமா? சரி வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, திவ்யா ஷவர்மா சாப்பிட போறத பார்க்க போறோம். ஸோ வாங்க திவ்யா. சரிக்கிட்டே வர திவ்யா, நில்லு. எங்க போயிட்டே இருக்க வேண்டிட்டு? நீயே ஓட்டு, நான் பின்னாடி உட்காந்து. ஒரு நிமிஷம் உட்காந்துடாத. ஸோ கடை பார்த்தீங்கன்னா ஷவர்மா கடை நம்ம வீட்டில் இருந்து எவ்வளோ தூரம் திவ்யா இருப்பா? இங்கே கடை கூட பரவாயில்ல. அதிசயமா வாங்கி தரேன். இந்த ஊஞ்சலா இந்த கடைக்கு தான் வரணும். இறங்கிடா, தெரியுது. வெயிட் வெயிட்டு. இந்த ஊஞ்சல் எவ்வளோ வருது? இந்த ஊஞ்சல் 2800. இது மாதிரி அது 8500. 8500. ஷவர்மா கடை அங்கே இல்லை. இறங்கி தியாகு இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க, நான் வந்து பின்னாடி உட்காந்துருக்கேன். இப்போ எங்கே ஷவர்மா கடை இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். தியாகு எங்கே ஷவர்மா கடை இருக்கும்? சாப்பிட்ற கடையில் தான் மொத்த கூட்டமும் நிற்குது பாருங்க. எல்லா சாப்பாட்டு கடையும் செம கூட்டமாக இருக்குது. ஒரு நல்ல சாப்பாடு கடையா பார்த்து சாப்பிட்டுறோம். ஷவர்மா கடை வந்துருச்சு. எதிர்பார்த்த கடை. எப்பவும் இந்த ஒரு கடையாச்சும் ஓபன்ல இருக்கே, மனசு இப்பதான் ஆறுதல் இருக்கு. இங்க கடையில லைட்டே இல்ல. தியாகு இல்ல, தியாகு கடை. ஷவர்மா வாங்குறதுக்கு இப்படி ஒரு போராட்டத்தை யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்களே. எவ்வளவு தூரம் ஒரு ஷவர்மாக்காக நாங்க வருவோம். முடிச்சூர் டு தாம்பரம் வரைக்கும் வந்துட்டோம், ஒரு ஷவர்மா கடை காணோம். அது காரணம் என்ன தெரியுமா தியாகு? நீ வாங்கி கொடுக்குறேன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் இத்தனைக்கும் காரணம். நீ சும்மாவே எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டியா? நீ ஸ்பெஷலா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்ட, அதனாலதான். ஒரே ஒரு ஷவர்மா சாப்பிட முடிச்சூர்ல இருந்து தாம்பரம் போயிட்டு இருக்கோம், ஒரு கடை இல்லை. சரி, எனக்கு ஆசைப்பட்டாலே ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா அந்த கடை இல்லை. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், டிஃபன், இந்த கடை தான் இருக்குது. ட்ரை பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் தாம்பரம் ஃபுல்லாக சுற்றலாம். எங்கேயும் கடைகள்லாம் வேற எங்கே கிடைக்குதுன்றதான் பார்க்கணும். இதுக்கு மேலே என்னால் முடியாது. தாம்பரத்தில் இருக்க எல்லா கடைக்கும் கூப்பிட்டு போயிட்டு எல்லா தெருக்கும் போயாச்சு, ஷவர்மா எங்கேயுமே கிடைக்கல. லாஸ்ட்டில் இது ஒரே தெரு தான் இருக்குது. இந்த தெருலையும் செக் பண்ணிவிட்டு இல்லைன்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? கடையில் இருக்கும் தேவைன்னா ரெண்டு மூணு கடையாச்சும் போய் பார்க்கலாம். மொத்த தாம்பரத்தையும் சுற்றியாச்சு. இதுக்கப்புறம் கடை எங்கே இருக்கும்? ஒரு மூணு மூணு ட்ரை பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரை. அடுத்த ஒரு ரெண்டு ட்ரை பண்ணலாம். தெரு சுற்றிட்டா இதான் லாஸ்ட்டு தெரு தாம்பரத்தில். இங்கே தேடியும் கிடைக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? வா, நான் போகிறேன். தேடியும் கடைக்கலாம், நம்ம சாவடிக்காத என்ன, அதோட வீட்டுக்கு போயிடலாம். ஷவர்மா வேணா கவர்மா ஷவர்மா கடை வந்துருச்சு. ஃபைனலாக தாம்பரம். இப்போ டைம் வந்து 8:30 ஆகுது. எல்லா கடையும் தேடியாச்சு. தாம்பரத்தில் ஒரு கடை கூட திறந்துடலை. எல்லா ஸ்ட்ரீட்டும் உள்ளே போயின்ட்டோம். இப்போ ஷவர்மா எனக்கு சாப்பிட்டே ஆகணுன்றனால எல்லா கடைக்கும் போயிட்டு வந்துட்டோம். எங்கேயுமே ஓப்பனில் இல்லை. இப்போ ஃபைனலாக ஒரு கடை
சரிடி சொல்லணும் இல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஷவர்மா வாங்க வந்தேன். அவங்க கடையை மூடிட்டு போயிருவாங்க, அதுதானே உன்னோட எண்ணம். அதெல்லாம் இல்ல, கிடைக்கும். ஃபைனலா ஷவர்மா கடையை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு லாஸ்ட் ஸ்ட்ரீட்ல வந்திருக்கோம், அந்த இடத்துல தான் இருக்கு. இப்ப ஷவர்மா தான் வாங்க போறோம். இல்லையா, போய் வாங்க. தூத்துக்குடி பன் பரோட்டா வாங்கிக்கலாமா? சரியான கூட்டமா இருக்கு இந்த கடையில, செம்ம டேஸ்டா இருக்கும் நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எனக்கு நைட்டு டிஃபன் வாங்கியாச்சு, ரெண்டு பரோட்டா கொத்து பரோட்டா ப்ளஸ் திவ்யா கேட்ட ஷவர்மா. அலைஞ்சி அலைஞ்சி தேடி தேடி ஒரு அடியே ஷவர்மா கடையை கண்டுபிடிச்சி வாங்கியாச்சு. திவ்யாவும் ஹாப்பி ஆகியாச்சு. திவ்யா ஹாப்பியா? ஸோ திவ்யா நினச்ச மாதிரி அந்த லாக்டவுனில் ஷவர்மா வாங்கி சாப்பிடணும்னு நினச்சோம். சுற்றுனோம், கண்டுபிடிச்சிட்ட இடத்த திவ்யா வந்து வேட்டையாட்டிருக்கா ஷவர்மாவை. இப்போ நம்ம உட்காந்து டின்னர் சாப்பிட வேண்டியதுதான். ஸோ கொத்து பரோட்டா வாங்கியாச்சு சாப்பிட்றதுக்கு, பரோட்டா அண்ட் தென் திவ்யாவோட ஷவர்மா. ஸோ சாப்பிட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான், சாப்பிட்டு படுக்க வேண்டியது தான். சாம பசியாக இருக்குது. திவ்யா பேசு. நீ பேசு. நீ எதா பேசு? நீ பேசு. இப்போ தூங்கிடுவேன். சரி சரி சரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொத்து பரோட்டா பரோட்டா அந்த ஷவர்மா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு அம்மா கம்பிக்கிட்டோம் நானும் திவ்யாவும். ஸோ வயிறு ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஸ்டவ்வில் வந்து திவ்யா சுடுதண்ணி வச்சுருக்கா, சுடுதண்ணி போட்டு லெமனை போட்டு குடிச்சிட்டு இங்கேயே தூங்க போகிறோம். ஸோ எப்போவுமே ஹார்டாக சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து லெமனில் சுடுதண்ணி வச்சு குடிங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், வயிறு உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாகிவிடும். ஸோ டைஜஸ்ட்டும் கொஞ்சம் ஈஸியாகும். ஸோ இது மாதிரி ஹார்டாக வந்து பரோட்டாலாம் சாப்பிட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கும். பை பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.